வணக்கம். நியூஸ் 18 செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் கடும் நடவடிக்கை என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எச்சரிக்கை. குடிநீர் கேன்களை அதிக விலைக்கு விற்க வேண்டாம் என வேண்டுகோள். செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிந்த பிறகே மின்சாரம் வழங்கப்படும். தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லகானி விளக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. பிற மாவட்டங்களில் திட்டமிட்டபடி நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெறும் நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 வட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 வட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை வேளச்சேரி டான்சி நகரில் படகில் சென்று ஆய்வு செய்த மாநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரதோ நிவாரணப் பொருட்களை படகில் சென்று வழங்கினார். சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே திடீர் பள்ளம். சீரமைக்கும் பணிகள் நடைபெறும் நிலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தரமணி, துறைப்பாக்கம் பகுதிகளில் லுங்கி, சேலை, போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினார். நீர் வடியாததால் தவித்து வரும் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி மக்கள் மீட்புப் படையினர் வரவில்லை என குற்றச்சாட்டு. மழை நின்றும் 2 நாட்களாக நீர் வடியாததால் முடிச்சூர் வரதராஜபுரம் மக்கள் வேதனை. உடைமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும் நிலை. குன்றத்தூர் அருகே கோவூரில் மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். 2 நாட்களாக மின்சாரம் இல்லாத நிலையில் போராட்டம். சென்னை அரும்பாக்கத்தில் வடியாத மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 100 சாலையில் போக்குவரத்து முடக்கம். தண்ணீர் வடியாததால் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் மக்கள் கடும் அவதி. அத்தியாவசிய பொருட்களை வாங்க 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதாக வேதனை. மழை வெள்ளம் வடியாததால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் முடிச்சூர்.
பருந்து பார்வையில் காட்சிகளை பதிவு செய்த நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னை வேளச்சேரி பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். கனமழையால் வீட்டை விட்டு வெளியேற முடியாதவர்களுக்கு உதவி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மழைநீரை வடிய வைக்க அதிகாரிகள் வரவில்லை என குற்றச்சாட்டு. டிஹெச் சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்கள். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் தேவை. பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க கோரிக்கை. முழு சேத விவரமும் கணக்கிடப்பட்டு வருவதாகவும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் தகவல். சென்னை செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளை சூழ்ந்துள்ள மழைநீர். ஆவின் பால் ஒரு பாக்கெட் 100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மாதாந்திர அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஆவின் பால் விநியோகம் தொடக்கம். இன்று மாலைக்குள் பொதுமக்களுக்கும் வழங்கப்படும் என பால்வளத்துறை செயலாளர் தகவல். புயல் கனமழையால் கால்நடைகளும் உயிரிழந்த பரிதாபம். அடையார் ஆற்றில் வெள்ளத்தில் மிதந்து வந்த கால்நடைகளின் உடல்கள். சென்னை மழை பாதிப்பு குறித்து விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. உடனடியாக விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு. வட மாநிலங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். மக்களவையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் திமுக எம்பி செந்தில்குமார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளராக கோபால சுந்தரராஜ் நியமனம். ஏற்கனவே இருந்த செயலாளர் உமா மகேஸ்வரி மாற்றப்பட்ட நிலையில் அறிவிப்பு.